والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. قال النبي صلى الله عليه وسلم: الصبر عند صدمة الأولى. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித வாழ்வை பல ஏற்ற இறக்கங்களுடன் அமைத்திருக்கின்றான். இன்பமும் துன்பமும், கவலைகளும் துக்கங்களும், லாபங்களும் நஷ்டங்களும், நோய்களும் நிவாரணங்களும் போன்று மனித வாழ்வை ஏற்ற இறக்கங்களுடன் அமைத்து நாம் சோதனை செய்வோம் என்று பசியாலும் பயத்தாலும் பொருளாதார நஷ்டங்களினாலும் மரணங்களினாலும் தோட்டந்துறத்தினுடைய துறவுகளுடைய நஷ்டங்களினாலும் நாம் சோதிப்போம். பொறுமை செய்பவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்து சொல்வீர்களாக என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அன்னை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஷத்துல் பலா, சோதனைகளிலே மிகவும் சோதனைக்கு உட்பட்டது நபிமார்கள். அதற்கு பின்பு அந்த நபிமார்களை அடியொற்றி வாழ்ந்த இறை அன்பர்கள் சும்மல் அம்சலு பல் அம்சலு அவர்களுடைய தரஜாக்களுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சோதனை இடுகின்றான். எனவே சோதனை இட்டு மனிதனை புடம் போட்டு அல்லாஹ் பக்குவப்படுத்தி அந்த சோதனையில் மனிதன் சபர் செய்து கொள்ளும் பொழுது அவனுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு மனிதனுடைய கலாக்கதிரில் அவன் உயர்ந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்று இருக்கும். அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் அப்த இதா சபகத் மினல்லாஹி மன்சிலத்தன் ஃபலம் யப்லுஹா பிஅமலிஹி இப்தலாஹு அல்லாஹு ஃபி ஜஸதிஹி அவ் மாலிஹி அவ் ஃபி வலதிஹி. அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு போதுமான அமல் அந்த அடியானிடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும், கலாக்கதிரிலே அது இருக்கும். ஆனால் அதற்குரிய அமல் இவனிடம் குறைவாக இருப்பதின் காரணமாக சில சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து அந்த அமலுக்கு ஈக்குவலாக ஈடாக ஆக்கி அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்திற்கு அல்லாஹ் கொண்டு சென்று விடுகின்றான். அவனுடைய பொருளாதாரத்திலே, அவனுடைய பிள்ளைகளிலே, குடும்பத்திலே இப்படி பல சோதனைகளை கொடுத்து அந்த தரஜாவை அடைய செய்து விடுகின்றான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நபிமார்கள், எல்லா நபிமார்களும் சோதனைக்கு உட்பட்டவர்கள். எல்லா நபிமார்களையும் கூட நான் அதிகமாக நோவினைப்படுத்தப்பட்டுள்ளேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடிபட்டதும் சொல்லடிபட்டதும் மாத்திரம் அல்ல, சமூக வாழ்வில், தனிமனித வாழ்வில், குடும்ப வாழ்வில் எல்லா வகையிலும் பன்முலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதை, தன்னுடைய குறைந்த வயது 63 ஆண்டு காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகளை தன்னுடைய கையால் அவர்கள் தஃன் கஃன் செய்திருக்கின்றார்கள் என்றால் ஒரு பெற்ற தகப்பனாக இருந்து யோசித்து பாருங்கள்.
தன்னுடைய வாழ் தன்னுடைய பிள்ளைகள் அனைத்தையும் தன் வாழ்நாளிலேயே பறிகொடுத்தவர்கள் ஃபாத்திமானாகி மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். வனக்குசிமினல் அம்வாரி வல்ல அன்புசி மரணத்தின் மூலமாகவும் அல்லாஹ் சோதனை கொடுப்பான் என்ற வசனத்திற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சோதனையே இல்லாமல் ஒருவரை ஆக்க வேண்டும் என்றால் முழு தகுதியும் முதல் தகுதியுமான அண்ணலும் பெருமானாரை அல்லாஹ் ஆக்கியிருப்பான் அல்லவா. மாணவியின் மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு மிகவும் மூச்சு இறைப்பு இருப்பது என்று நபியை அழைக்க ஆள் அனுப்புகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் பேரக்குழந்தை அதுதான், அதுதான் மூத்த மகள். ஏதாவது ஒரு சின்ன நோயாக இருக்கும், நான் அப்புறம் வருகின்றேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வின் பெயரால் கேட்கின்றேன் என்று சொல்லுங்கள், நபியை உடனே வர சொல்லுங்கள் என்றார். அப்படி அழைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். தன்னுடைய பேர குழந்தையை தன்னுடைய மடியில் கடத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வந்ததும் அவருடைய மூச்சு நின்று விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் கசிய தன்னுடைய மகளிடம் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கின்றார். இன்னலில்லாஹி மா அகத, இன்னலில்லாஹி மா அஅதா. உனக்கு அல்லாஹ் தந்ததும் அவனுக்குரியதுதான், அவன் உன்னிடத்திலிருந்து எடுத்ததும் அவனுக்குரியதுதான் என்று அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோகத்தின் உச்ச நிலையிலும் அந்த ஆன்மீக பொதிந்த அந்த வார்த்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படிப்பினைக்காக தருகின்றார்கள் என்றார். ஆக தருவதும் சோதனை தான், கொடுப்பதும் எடுப்பதும் சோதனை தான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். அம்மல் இன்சான் இதா மபுத்தல்லாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மபுத்தல்லாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன் கல்லா. அல்லாஹு தஆலா சுருக்க அவனுடைய கருத்தை சொல்கின்றேன். அல்லாஹ் நிறைய கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி விட்டால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று மனிதன் கூறுகின்றான். கொஞ்சம் அளந்து கொடுத்து விட்டால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்ற வார்த்தையை அல்லாஹ் அந்த சொல்லாடலில் இரண்டையுமே மபுத்தலாகு சோதனைக்காக கொடுத்தோம் சோதனைக்காக குறைத்தோம் என்று சொல்கின்றான். இரண்டும் விஷயம் அவ்வாறு அல்ல என்று அல்லாஹ் மறுதளிக்கின்றான். ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது நீங்கள் குழப்பங்களிலும் ஃபித்னாக்களில் இருந்து சில சோதனைகளின் மூலமாக நீங்கள் சபது செய்கிறீர்கள். ஒரு காலம் வரும், மகிழ்ச்சியின் மூலமாகவும் அதிக பொருளாதாரத்தின் மூலமாகவும் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்றார். ஆக அல்லாஹ் தருவதும் சோதனை தான், அல்லாஹ் எடுப்பதும் சோதனை தான் என்பதை குர்ஆன் மேலும் மேலும் வேறு வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்கின்றது. அஹசிபன்னாசம் இத்திரக்கும் என் கூடு ஆமன்னா ஒஹும்லா இத்தனும், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக சோதிக்கப்படாமல் விட்டுவிடுவேன் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். எனவே சோதனை இறை நியதி. அல்லாஹ் சிறந்த அந்தஸ்தை அடைவதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும், மிஸ்ரின் அரியணையில் ஏற்ற வேண்டும். அதற்கு முன்பு எத்தனை சோதனை, சகோதரர்களால் கிணற்றில் தள்ளிவிடப்படுகின்றார்கள், வணிக கூட்டம் அவரை காப்பாற்றுகின்றது. ஒரு நபியின் பரம்பரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப், இப்படி நபியின் வழித்துடல். பெருமானார் சொல்வார்கள், கரீம் இபின் கரீம் இபின் கரீம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நபியை அடிமையாக விற்கப்படுகின்றார்கள். பெண்களின் குழப்பத்திற்கு ஆழ்த்தப்படுகின்றார்கள், சிறையில் தள்ளப்படுகின்றார்கள். இத்தனை சோதனையில் புடம்போட்ட பின்புதான் மிஸ்ரின் அரியணை அவர்களுக்கு காத்திருக்கின்றது. அத்தனையிலையும் அவர்கள் சபுர் செய்து அழகிய அந்த பொறுமை அரியணையில் ஏற்றி அல்லாஹ் அழகு பார்ப்பதற்கு இத்தனை சோதனைகளை அவர்கள் கடக்க வேண்டியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சோதனை என்றவுடன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லாமல் இந்த தலைப்பில் நகர முடியாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை குர்ஆன் பதிவு செய்யும். நிஅமல் அப்த் என்று அல்லாஹ் தரச்சான்றிதழ், சிறந்த நல்லடியார் என்று சொல்கின்றான்.
பிரியம் மிராசுதாரராக பணியாட்கள் நிறைந்த அரசி போன்று வாழ்ந்த ரஹீமா அம்மா அவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 70வது வயசிலே அவர்கள் நோயுறுகின்றார்கள். தன்னுடைய 14 மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இழக்கப்படுகின்றது. அந்த அத்தனை பேரும் மரணமாகி விடுகின்றார்கள். தோட்டம் தரவுகள் எல்லாம் கருகி போய்விட்டன, எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. ஊர் மக்கள் விரட்டக்கூடிய அளவிற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். ஊருக்கு வெளியே யாரெங்கே என்றால் பணி செய்வதற்கு பல பேர்கள் வரக்கூடிய அரசியாக வாழ்ந்த ரஹீமா அம்மா அவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பசியை போக்குவதற்காக வேலை தேடி செல்கின்றார்கள். வேலை கொடுப்பவர்கள் சொல்கின்றார்கள், நீ இங்கே தங்கியிருந்து வேலை செய்வதாக இருந்தால் வேலை தருகிறோம், அய்யூபிடம் சென்றுவிட்டு வந்தால் அந்த நோய் எங்களையும் தொட்டிவிடும், எனவே வேலை தரமாட்டோம் என்றார்கள். பசி பட்டு நீ பல நாட்கள் தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய செகை முடி தரித்து அதை விற்று அந்த ஷரியத்திலே அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. நமது மார்க்கத்தில் பெண்கள் தலைமுடி கத்தரிப்பதற்கு ஹஜ் உம்ராவை தவிர வேறு எந்த இடத்திலையும் அனுமதி இல்லை என்பதையும் நினைவுபடுத்திவிட்டு நகர்கிறேன். எனவே அதை உணவுக்காக அந்த செய்கை முடியை விற்று ரொட்டி வாங்கி கொடுத்தவுடன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், இது எங்கிருந்து வந்தது என்று. இவர்கள் சமாதானம் சொல்லி உண்ண வைக்க முயல்கின்றார்கள், ஆனால் இது எப்படி வந்தது என்று சொல்லாமல் நான் அருந்த மாட்டேன். நபிமார்களுடைய இலக்கணம் அப்படித்தான், உணவு ஹலாலான முறையில் இருக்கிறதா என்பதை அவர்கள் பார்த்தார்கள். தன்னுடைய தலையை மூடியிருந்த துணியை விலக்கி தன்னுடைய நிலையை விளக்கிய பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு, நான் நிவாரணம் அடைந்தால் உனக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உனக்கு 100 கசையடி குடிப்பேன் என்கிறார்கள் கோபத்தில். அதன் பின் அவர்களுக்கு சேவைகளை நிறைவேற்றுவதற்காக அழைத்து செல்கின்றார்கள். ஒரு இடத்தில் விட்டுவிட்டு ரஹீமா அம்மா அவர்கள் சிறிது தூரம் சென்று விட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 18 ஆண்டுகளாக எனக்கு நீதான் இந்த நோயை தந்த, நீதான் எனக்கு இதை போக்கி வைக்கணும் என்று கேட்கவே இல்லை. ஆனால் தனக்காக எல்லாம் இழந்த பின்பும் தன்னுடைய நிழலாக வந்த மனைவி அந்த அலங்கோல நிலையை பார்த்தவுடன் ரப்பி அன்னி மசனிய வுர் வாந்த அர்ஹமுர் ராஹிமே, அதுவும் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள், நீ எனக்கு நோயை தந்தாய், நீ எனக்கு இதை நீக்கிவிடு என்று கேட்கவில்லை, சங்கடம் என்னை தொட்டிவிட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றாய் என்று இறைவனை புகழ்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குழு பிரிஜினிக்க ஹாதா முகத்த சொல்லும் பாரிதும் வஷரா, உங்களுடைய கால்களை கொண்டு பூமியை தட்டுங்கள், குடியுங்கள், குளியுங்கள் என்றான். குளித்தார்கள், மேனியில் இருக்கக்கூடிய ரணங்களும் ரோகங்களும் நீங்கி சுகம் அடைந்தது. குடித்தார்கள், எத்தனை வயதில் நோய் வந்ததோ அத்தனை வயது அல்ல, இளமை திரும்பிவிட்டது, அழகும் பொலிவு மிக்க வாலிபராக மாறிவிட்டார்கள். குர்ஆனுடைய தஃப்ஸீர் விளக்கும், அங்கிருந்து வருகின்றார்கள், ரஹீமா அம்மாவிற்கு அடையாளம் தெரியவில்லை, கணவரை தெரியவில்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக கேட்கின்றேன், இங்கு அல்லாஹ்வின் தூதர் அய்யூபை நீங்கள் பார்த்தீர்களா என்று, உங்களிடம் அய்யூபின் சாயல் தெரிகிறது, அய்யூப் நபியை பார்த்தீர்களா என்று கணவரிடமே கேட்கின்றார்கள். தான் தான் அய்யூப் என்று மனைவியை ஆறுதலாக தொட்ட பொழுது ரஹீமா அம்மையார் அவர்களும் இளமையாக மாறிவிட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இழந்ததையெல்லாம் மீண்டும் கொடுப்பதற்கு அந்த 14 பிள்ளைகளும் மீண்டும் அவர்களுக்கு பிறக்க வேண்டும். குன் ஃபயகூன், அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிவிடும், மீண்டும் அவர்களுக்கு இளமை திரும்பியது. இத்தனை ஆண்டு காலமாக கணவனுக்கு தொண்டு ஊழியம் செய்த அந்த ரஹீமா அம்மையாருக்காக ஷரியத்தின் சட்டத்தை அல்லாஹ் தளர்த்துகின்றான், 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் செய்ததை 100 பொடி குச்சிகளை ஒன்று சேர்த்து ஒரே ஒரு அடி அடிங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் வைத்ததுதான் சட்டம், அந்த அம்மையாருக்காக ஷரியத்தை தளர்த்துகின்றான். நிஅமல் அப்து, சிறந்த நல்லடியார் என்று அல்லாஹ் போற்றுகின்றான். ஆக இத்தனை உயர்வை அவர்கள் அடைவதற்கு இத்தனை சோதனை தடங்களை அவர்கள் கடக்க வேண்டியிருக்கின்றது.
இதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹுபி கலிமாத்தின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைச் சொல்லும் பொழுது பல சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தோம் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக எல்லா நபிமார்களும் சோதனைகளை கடந்துதான் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றார்கள். எனவே சோதனைகளும் வேதனைகளும் வரும்பொழுது ஒரு மனிதன் நினைக்க வேண்டிய மூன்று விஷயம், ஒன்று அல்லாஹ் நீதமானவன், அவன் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான். இதை ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன தப்பு செய்தோம், நமக்கு எதுக்கு இந்த சோதனை, அல்லாஹ் நமக்கு அநீதமாக நடந்து விடுவான் என்ற அந்த இது இல்லாமல், அல்லாஹ்தான் நீதமானவன், அவனை விட ஒரு நீதமானவன் ஒன்று கிடையாது என்று மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இரண்டாவது, தாயை விட ஆயிரம் மடங்கு அடியார்களின் மீது அன்பானவன் அல்லாஹ் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தான் செய்த தவறுகளுக்கும் அல்லாஹ் விதித்ததுதான் நடக்குது என்று அல்லாஹ்வின் மீது பழியை போடுவது இல்லாமல், தான் தான் குற்றவாளி என்று எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், நான் தான் அநீதக்காரன், நீ பரிசுத்தமானவன் என்று சொன்னவுடன் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா உண்ட உணவை செரிக்காமல் மீனை கக்கச் செய்தானே, அந்த ஆன்மீகம் சோதனையிலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒளிர்வார்கள், மிளிர்வார்கள் என்பதை குர்ஆனே நமக்கு பல சான்றிதழ்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றது என்பதை பார்க்கின்றோம். உருவத் இப்னு ஸுபைர், நாம் அடிக்கடி நினைவு கூர்ந்ததுதான், காலில் வந்த புண்ணிற்காக அவருடைய கால் அறுத்து எடுக்கப்படுகின்றது. அதே நாளில் அவருடைய மகன் இறந்து விடுகின்றார். கால் அறுக்கப்படும் பொழுது மது கொடுக்கப்பட்டு மறப்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பொழுது, வேண்டாம் நான் என்னை அல்லாஹ்வின் போதையில் ஆக்கிக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ்வின் திக்ரிலே மூழ்கினார்கள். ரம்பத்தால் கால் அறுக்கப்பட்டது. காலை எறுத்தவுடன் அல்லாஹ்விடம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லா, யா அல்லாஹ், எனக்கு இரண்டு காய்களையும் இரண்டு கால்களையும் தந்து ஒன்றை ஒன்றை நீ எடுத்துக்கொண்டாய், நான்கு மக்களை தந்து ஒரு மகனை நீ எடுத்துக்கொண்டாய், மற்றது எனக்கு அதிகமாக தந்திருக்கிற என்று அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சோதனையிலும் அல்லாஹ்வை புகழ்வதிருக்கின்றதே, அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். மனிதன் என்ன அல்லாஹ் நமக்கு என்ன இப்படி சோதனை செஞ்சா, நான் தஹஜ்ஜத்தோட நோன்பு கொடுத்தன என்று புலம்புவது, உண்மையான ரிலாபில் கலா என்பது இல்லை என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சபையிலே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் அமல் செய்து, யார் அமல் செய்பவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொன்ன பொழுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றேன் என்றார்கள். அதில் அவர்கள் சொன்ன விஷயம், அல்லாஹ் குறைவாக தந்ததையும் இது எனது ரப்பு தந்தான் என்று பொருந்திக் கொண்டால், ஒரு ரொட்டி துண்டு தான் கிடைத்திருக்கிறது, அதை எனக்கு என் ரப்பு எனக்கு பங்கு வைத்து தந்தது என்று நீங்கள் பொருந்திக் கொண்டால், அதை அல்லாஹ் பெரிய பறக்கத்தாக்கிவிடுவோம். அது ஒன்றே உங்கள் குடும்பத்திற்கே போதுமானதாக ஆக்கிவிடும். அல்லாஹினுடைய பறக்கத் சிறிய விஷத்தில் பெரிய பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவர்களுக்கு பெருமானா சல்லா அலி செல்லாம் அவர்கள் சில பயிரித்தம் பழங்களை அவருடைய பையில் போட்டு இது பார்க்காம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. உஸ்மான் அலி அல்லா தாலா ஆட்சி காலம் வரைக்கும் அதுல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் பரக்கத். அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்ள வேண்டும். நீ உனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் தலையாயது, அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்வதுதான் ஈமானுடைய அடையாளமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார். இப்படி சோதனை வரும்பொழுது அந்த நல்லடியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் சோகங்களுக்காக வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்கக்கூடிய சொல்லாடல் அல்ல,
ஆன்மீகவாதிகளின் திக்கராகவே அந்த இன்னாலில்லாஹ் இருந்திருக்கிறது. அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹுக்காகவே அல்லாஹின் பக்கமே மீளுகிறோம் என்பது ஒரு அர்த்தபுஷ்டியான ஆன்மீகம் பொதிந்தது. அபு சல்மா உம்மு சல்மா என்ற ஒரு இணைபிரியாத தம்பதிகள், அபு சல்மா வஃத் ஆகிவிடுகின்றார்கள். அவ்வளவு அன்பான கணவரை இழந்த உம்மு சல்மா சோகத்திலே மிகவும் துக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவா ஒன்று ஞாபகம் வருகின்றது. இன்னாரில்லாஹி சொன்ன பின்பு அல்லாஹும் அஜ்ர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃபலி ஹைரம் மின்ஹா, நான் அடைந்த சோதனைக்கு எனக்கு நற்கூலி தருவாயாக, நான் இழந்ததை விட சிறந்த ஒரு பகரத்தை தருவாயாக என்று சொல்லிக் கொடுத்த துவாவை ஓதும் பொழுது, நம்முடைய கணவரை விட சிறந்த பகரம் எது என்று ஒரு நெருடல் எனக்கு ஏற்பட்டதுதான். ஆனால் நபித்துவ நாவினால் சொன்ன துவா அல்லவா, எனவே நான் அதை தொடர்ந்து ஓதினேன். எனது காத்திருப்பு காலத்திற்கு பின் அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னை மனமுடித்தார்கள். என் கணவரை விட சிறந்தவர் மட்டுமல்ல, ஈருலகத்திலும் சிறந்த ஒன்ற ஒரு பகரத்தை அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் எப்படி தருவான் என்று நமது அறிவுக்கு புலப்படாது. சிறந்த பகரத்தை அல்லாஹுவால் தர முடியும். அல்லாஹ் எதை விதிக்கின்றானோ அந்த விதியில் இருந்து மனிதன் தப்ப முடியாது. அந்த விதியை சிறந்த விதியாக மாற்றுவது ரிலா பில் ஹலா, அல்லாஹ் தந்ததை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். வேறொரு ஹதீஸ் சொல்லும், அப்படி பொருந்திக் கொள்ளாமல் சபுர் செய்யாதவன் வேற ரப்பை தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கோபத்தில் சொல்கின்றான். அவன் அல்லாத வேற ரப்பை நாம் எங்கு சென்று தேடுவது? என்னுடைய நிலத்தை விட்டும் அவன் போய் கொள்ளட்டும், வேற ரப்பை தேடிக்கட்டும் என்று பல் யத்லுபு ரப்பன் சிவா என்று அல்லாஹ் ஹதீஸ குதுசியிலே சொன்னதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக சோக நேரங்களில் இந்த துவாவை ஓதும் பொழுது அல்லாஹ் சிறந்த பகரத்தை ஏற்படுத்துகின்றான். நாம் நினைப்போம், அசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஅசா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள் அது நல்லதாக கூடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு விஷயத்தை நீங்கள் பிரியப்படுவீர்கள் அதனுடைய பின்னணி கெட்டதாக இருக்கவும் கூடும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஒன்று வந்தால், ஒரு சோதனை வந்தால், அதிலிருந்து ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கலாம். ஆக நமக்கு சோகம் வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது, நம்மை விடவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அதை விடவும் அல்லாஹ் நமக்கு, இமாம் சாதி சீராசி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், செருப்பில்லாமல் கவலைப்படுபவன் காலே இல்லாதவனை பார்த்து ஆறுதல் கொள்ளட்டும் என்று. இப்படி எத்தனை, நம்மை விடவும் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆக சோதனைகளிலும், பற்பல சோதனைகளிலும் நம்மை விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அமல்களில் நம்மை விட அதிகமாக செய்பவர்களை பார்த்து நாமும் அதுவோடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இதுதான் ஆன்மீகவாதிகளின் அடையாளங்கள். கலா கதிரனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் அதுதான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் நினைத்த விஷயத்தில் அவன் மிகைத்தே தீர்வான். இவை நமக்கு அல்லாஹ் விதித்தது நடக்கும், அதை பொருந்திக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் அதை லேசாக்கி விடுவான், அதிலிருந்து வேறொரு பகரத்தை அல்லாஹ் தந்து விடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த பழத்தை விரும்பினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விதிதான் காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் அதை மிகைத்திருக்கின்றான். அவர்கள் வெளியானார்கள். ஃபிரௌனை எதிர்த்தவர்கள், ஃபிரௌனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாட்டை விட்டு போகின்றார்கள். இப்ப நம்மளை ஏற்றுக்கொள்ளாதவன் தானே போறான்னு சொல்லி ஃபிரௌன் விடவில்லை, பின்னால துரத்திக்கிட்டு வந்தான். இப்ப எதிர்க்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு போனால் அரசனுக்கு நல்லது தானே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅக்ரஜ்னாஹும், நாம் தான் அவனை வெளியாக்கினோம், அவனை கடல்ல மூழ்கடிக்க வேலை இருக்குது. அப்போ அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரி, அவன் விஷயத்தில் அவன் மிகைத்தே தீர்வான். அப்ப எந்த காரியத்தை நிகழ்த்த வேண்டுமோ அதற்கான நகர்வுகளை அவன் தான் நடத்துகின்றான். எனவே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சோதனைகளில் பொருந்திக் கொண்டுமே ஆனால் உயர்ந்த அந்தஸ்தையும்
அவனிடத்தில் முழுமையான ஈமானுடைய அடையாளம் உள்ளவர்களாகவும் நாம் காணப்படுவோம். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.